ஹாய் வியூவர்ஸ், ஆல்ரெடி எங்களோட விஜிபி மெரின் கிங்டம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இதோ உங்களுக்காக விஜிபி ஸ்னோ கிங்டம். இதுவரைக்கும் பனியே பார்த்ததில்லை அப்படின்னு என்ன மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்னோ கிங்டம் பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்லாட் இருக்குங்க. இங்கே 1 hour தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுலேயும் நீங்கள் 45 minutes தான் மெயின் ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்னோ கிங்டமாக ஒரு -8 degrees Celsius இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு உங்கள் பாடி வந்து செட் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஒரு ரூமில் வெயிட் பண்ணுவீங்க. உள்ளே போனோன்னே இந்த கதையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது டைம் ஸ்லாட் இருக்கிறதால எப்படினாலும் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி உட்காந்துட்டுருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இங்கே 3 விஷயம் இருக்குது. எல்லாமே வர்ச்சுவல் ரியாலிட்டி தான். VR கேம்ஸ் ஒன்று, VR கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷோ, அதே மாதிரி 3D கிளாஸஸ் போட்டு நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது 12D ஜோனுன்னு சொல்கிறாங்க, 12D எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்னோ கிங்டம்க்கான என்ட்ரி. இதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அடுத்ததாக ரைட் சைட் பார்க்கலாம். ரைட் சைட் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ்னால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. நாங்கள் போன டைமில் பப்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் தான் இருந்துச்சு. அது தவிர ஒரு சின்ன டாய் ஷாப், அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பார்லரும் இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே தான் கலெக்ட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் கண்டிப்பாக உள்ளே சர்வே பண்ணவே முடியாது. இதுக்கு மேலே ஆர்ட் மியூசியம் இருக்குது, பட் நாங்கள் அதுக்கு போகலை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கணும், இன்க்ளூடிங் உங்கள் செப்பல்ஸ், ஷூஸ், எது இருந்தாலும். செல்ஃபோன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டிக்கெட் கொடுத்து உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது சென்னை சொல்லவே வேண்டாம். வெளியில் பயங்கர சூடு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோடு வெளியில் இந்த டெம்பரேச்சரில் நிற்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்பண்டா உள்ளே போவோன்னு ஆயிடுச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 15 minutes நீங்கள் இந்த இடத்துல நிற்கணும். இதோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் கண்டிப்பாக எனக்கு ஃப்ரீசருக்குள்ளே வந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பனியை பார்க்குறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செம்ம குளிர் தான். ரொம்ப குளிருது, என்னால் அங்கே இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க வெளியில் போகலாம். வெளியில் ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பவும் உள்ளே வரலாம். பட் அந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்கள் காசு அவ்வளோதான். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இவ்வளவா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் 45 minutes இது வர்த் தான். அண்ட் 45 minutes மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது, அவ்வளோ குளிர். பெரியவங்க என்ஜாய் பண்ணுறவங்களோ இல்லையோ, குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே 2 slides இருக்குது, ஒன்று பெரியவங்களுக்கு, ஒன்று சின்னவங்களுக்கு. ஒரு 20-25 minutes அப்புறம் பனி பொழியிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு குளிரலைனாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் குளிரும். ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அங்கே மியூசிக் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.